மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் போன வகுப்பில் பார்த்தேன் இல்லைங்களா விதை திருவிழா அந்த பாடத்துக்கு வினாவிடை நீங்கள் இன்றைக்கி நோட்டில் எழுதி அனுப்ப போகிறீங்க சரியா அது உங்களுக்கு வீட்டு பாடம் கவனி ஒரு முறை வாசித்து காமிக்கிறேன் இயல் மூன்று உரைநடை விதை திருவிழா வினாவிடை சரியா வினாவிடை ஒன்று மாணவர்களை எங்கே அழைத்து செல்வதாக தலைமை ஆசிரியர் கூறினார் மாணவர்களை அருகிலுள்ள மேல்நிலை பள்ளியில் மேல்நிலை அங்க இப்பு இருக்கு அந்த ஓரத்துல சரியா இங்கே வந்து இப்பு வரும் மேல்நிலை பள்ளியில் நடைபெறும் விதை திருவிழாவிற்கு அழைத்து செல்வதாக தலைமை ஆசிரியர் கூறினார் புரிஞ்சுச்சா அடுத்து இரண்டாவது வினா ஆசிரியர் வழங்கிய துண்டு விளம்பரத்தாளில் என்ன செய்தி இருந்தது மார்ஜின்லேருந்து கொஞ்சம் தள்ளி தான் எழுதுணும் கேள்வியெலாம் ஸ்டிக் யூஸ் பண்ணி எழுதுங்க சரியா இல்லைன்னா பென்ஸ் பென்சிலில் எழுதுங்க ஆசிரியர் வழங்கிய துண்டு விளம்பரத்தாளில் விதை திருவிழா நடைபெறும் இடம் நேரம் தொடங்கி வைப்போர் திருவிழாவின் நோக்கம் பயன் ஆகியவை அனைத்தும் இருந்தது சரியா அடுத்து மூன்றாவது வினா பாதிப்பு என்று எழுதப்பட்ட அரங்கத்தில் என்ன செய்தி சொல்லப்பட்டது பாதிப்பு என்று எழுதப்பட்ட அரங்கத்தில் ரசாயன விதைகள் ரசாயன பூச்சி மருந்துகள் பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் பற்றி கூறினார்கள் இதனால் மண்ணின் தன்மை கெடுகிறது இதனை தடுக்கும் வகையில் இயற்கை முறையில் வேளாண்மை செய்ய வேண்டும் என்பதே இதன் பொருள் புரிஞ்சுதா அடுத்து நான்காவது வினா கவனி நவதானியங்களுள் ஐந்தின் பெயரை எழுதுக நவதானியங்களுள் ஐந்தின் பெயரை எழுதுக நெல் கமா ஒன்றுங்கேயில ஒன்று ஸ்டார் போட்டு எழுதுங்க நான் இங்கே இடம் இல்லாதனால இங்கேயே எழுதி காமிக்கிறேன் நெல் கம்பு சோளம் அவரை அடுத்தது கொண்டை கடலை கோ அழைச்சிட்டு எழுதி காமிக்கிறேன் கவனி கோ க ட லை கொண்டை கடலை ஆய் ஆகியவை ஆகும் புரிஞ்சுதான் இந்த நான்கு வினாவும் பாடையேட்டில் அழகாக எழுதி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் சரியா எல்லாருமே வீட்டுப்பாடை செஞ்சு அனுப்பணும் நன்றி மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்